ஹலோ எவ்ரிவன், முஜீப் ஹியர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கெனடியன் இமிகிரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட். அதாவது இவ்வளோ சிஆர்எஸ் ஸ்கோர் வந்து இவ்வளோ டிராப் ஆனதே கிடையாது. சிஆர்எஸ் ஸ்கோர் வந்து வெறும் 75 தான். இதை வந்து பார்த்த உடனே எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் எரரு இல்லை ஏதோ வெப்சைட்ல ஏதோ பிரச்சனை தப்பா வந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இல்லை, இட்ஸ் நாட் லைக் உண்மையிலேயே 75 தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, ரீசன் டிராஸ்ல 450, 460, 470 அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இந்த தடவை பாத்தீங்கன்னா வெறும் 75 தான் வந்திருக்கு. சோ இது ஏன் வந்தது, இது யாருக்கு பெனிஃபிட், அண்ட் ஃபியூச்சர்ல கெனடியன் இமிகிரேஷன்ல ஏதாச்சும் சேஞ்ச் இருக்குமா, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் சிஆர்எஸ் ஸ்கோர்னா என்னன்னு சொல்லிடுறேன். சிஆர்எஸ் ஸ்கோர்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கியூமுலேட்டிவ் ரேங்கிங் சிஸ்டம். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. கனடா வரதுக்கு இமிகிரேஷன்ல பிஆர் வாங்கிட்டு வரதுக்கு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரோக்ராமை எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஆர்எஸ் ஸ்கோர் வச்சுதான் எவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த சிஆர்எஸ் ஸ்கோரை எதை வச்சு எவாலுவேட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஏஜ், அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன், அதாவது இந்தியன் எஜுகேஷன், நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே இருக்க எஜுகேஷன், ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கெனடியன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேக் ஹோம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பௌஸோட ஏஜ், ஐஎல்ஸ், அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பௌஸோட எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே சேர்த்து தான் வந்து சிஆர்எஸ் ஸ்கோர் வரும். உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்லி சில பேருக்கு 425 வரும், 460, 475 அந்த மாதிரி வரும். லக்கி ட்ரால வந்து ஒரு ஸ்கோர் வரும். அந்த ஸ்கோருக்கு அபவ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்விடேஷன் லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ப்ரோக்ராம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஸ்கில்டு ப்ரோக்ராம், ஃபெடரல் ஸ்கில்டு ட்ரேட் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெனடியன் ஒர்க் கிளாஸ். ஸோ இந்த 3 கேட்டகரிஸ் இருக்கு. நேற்று வந்த இந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெனடியன் ஒர்க் கிளாஸ், ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கரெக்டாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் வந்து ஒரு 2017 இங்கே வந்தேன், 2019 கிராஜுவேட் ஆனேன், அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தேன் 2020 வரி, அண்ட் 2020 செப்டம்பர் 12 நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைல் சப்மிட் பண்ணியிருந்தேன், அண்ட் என்னோட ஸ்கோர் வந்து ஒரு 375 வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள். பட் அது வந்து எலிஜிபிள் கிடையாது பிஆர் வாங்குறதுக்கு. ஏன்னா நான் வேற ஏதாச்சும் எய்தர் ஐ ஹேவ் டு ரீ அப்பியர் ஃபார் ஐஎல்ஸ், ஆர் வேற ஏதாச்சும் ப்ராவின்ஸ்க்கு மூவ் ஆகி வேற ஏதாச்சும் ப்ரோக்ராம் வழியாக தான் போய் ஆகணும். ஏன்னா அந்த ஸ்கோர் இஸ் நாட் கன் பி சஃபிஷியன்ட் இனாஃப் ஃபார் மீ டு கெட் த பிஆர். ஓகேயா? பட் இந்த ஸ்கீம் மூலமா இப்போ அவங்க சொன்ன ஸ்கோர்ல 75, ஒன்லி 75ங்க. என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைச்சிருக்குது. 2 பேரும் பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கு ஐஎல்ஸ் புக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு வந்து 425 தான் இருந்தது, இன்னொரு பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 437 தான் இருந்தது. ஸோ 2 பேரும் பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் கெனடியன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, 2 பேரும் ஐஎல்ஸ் ரீஅப்பியர் ஆறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு அவ்வளோ செம்ம ஜாலி ஆயிட்டாங்க. ஏன்னா இங்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் வரவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் கோல், அதாவது ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அதுதான் வந்து ஒரு முக்கியமான பிஆர் தான் வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபைனல் கோல் மாதிரி இருக்கும். அது ஏன்னா அதை நினைச்சுதான் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி கனடாவுக்கு வரதே. ஸோ அது கிடைச்சோன்னா உண்மையிலே செம்ம சந்தோஷமாயிட்டாங்க. எனக்கும் செம்ம ஹாப்பி ஃபார் தம். ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4-5 மந்த்ஸ் முன்னாடி முடிச்சிருந்தேன்னா எனக்கும் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம். பட் ஸ்டில் எனிவே, திரும்ப டாபிக்குள்ளே போகலாம், நான் இங்கே வந்துட்டேன். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், கெனடியன் ஒர்க்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இதில் வந்து அப்ளை பண்ண சான்சஸ் இருக்குது. இதில் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா? 27,900, அப்ராக்சிமேட்லி 28,000 இன்விடேஷன் வந்து அனுப்பியிருக்காங்க. த மோஸ்ட் இதுவரை அனுப்புனது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,000 இன்விடேஷன், அதுவும் லாஸ்ட் இயர் அனுப்புனாங்க. 5,000 தான் மேக்ஸிமம் அனுப்பியிருக்கிறது. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ, அதுவும் செகண்ட் மந்த் ஆஃப் திஸ் இயர் 2021 பார்த்தீங்கன்னா 28,000 கிட்ட அனுப்பியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம அவுட் பிரேக். இட்ஸ் அன்பிலீவபிள், உண்மையிலே சொல்ல போனால் அன்பிலீவபிள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லோவஸ்ட் ஸ்கோர் சொன்னதே என்னன்னு பார்த்தீங்கன்னா 199 2017. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 75 தான் அங்கே வந்திருக்குது. அது வந்து உண்மையிலே நம்பவே முடியல, புரியுதுங்களா? ஸோ எனிவே இதுதான் வந்திருக்குது. கங்க்ராச்சுலேஷன் எல்லாருக்குமே, யார் யாருக்கு பிஆர் வந்திருக்குதோ, இன்விடேஷன் வந்திருக்குதோ, அவங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஹூ அவர் அப்ளைட் பிஃபோர் செப்டம்பர் 12, 2020 அப்படின்னு சொல்லி அப்ளை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்த வந்து செப்டம்பர் 15 அப்ளை பண்ணா அவனுக்கும் நேத்து இன்விடேஷன் வந்தது. நேத்து என்ன டே? சண்டே.
சோ நேத்து இன்விடேஷன் வந்தது. இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து டிசம்பர்ல அப்ளை பண்ணியிருந்தா, அவளுக்கும் வந்து இன்விடேஷன் நேத்தே வந்துச்சு. இது வந்து அதுல அந்த வெப்சைட்ல அப்படி சொல்லியிருக்காங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி டீட்டெயிலா தெரியல. மேபி அவங்க என் ஃப்ரெண்டை மீட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். சோ கனடா வந்து பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் 2021ல பாத்தீங்கன்னா 400,000 பேரை வந்து இமிகிரேஷனுக்கு எடுக்க போறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சோ அதோட ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா 400,000 பேர் ஒரு இயர்ல எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி பல்க் பல்கா எடுத்தாதான் வந்து நிறைய பேரை கூட்டு வர முடியும் அப்படின்றதுக்காக அதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டா இருக்கும்னு சொல்லி பாக்குறாங்க நிறைய பேர். சரி ஓகே, நம்ம நான் வந்து சரி ஏன் இவ்வளோ பேர் எடுக்கிறாங்க, இவ்வளோ வருஷம் இல்லாம திடீர்னு கனடால ஏன் இவ்வளோ பேர் எடுக்கிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நானே யோசிச்சேன். வெளியில இருக்கவங்களுக்கு பிஆர் கொடுத்தா இமிகிரேட் பண்ணா அதனால கனடியன் கவர்மெண்ட்க்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமிக் க்ரோத் ஆகும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பெனிஃபிட் இருக்கு. பட் இங்க இருக்கிறவங்களுக்கு ஏன் தராங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா, இந்த பேண்டமிக்னால கெனடியன் இமிகிரேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிருக்கு. அதாவது நிறைய பேர் வந்து கனடாக்கு இமிகிரேட் ஆகல அஸ் மச் அஸ் தே வாண்டட், புரியுதா? ஸோ அதனால வந்து ஆல்சோ தே வாண்ட் ரீடெயின் தீஸ் பீப்புள், அதாவது இங்க இருக்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அதாவது ஒர்க் பர்மிட்ல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஃபாரின் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி இவங்களெல்லாம் வந்து தே வாண்ட் ரீடெயின் ஹியர். ஸோ அந்த ஒரு பிளானா தான் வந்து சரி போக விடும் விடக்கூடாது, இவங்களை இங்கே பிடிச்சி போட்டுருணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கவங்களை ரீடெயின் பண்ணுறதுக்காக தான் வந்து அவ்வளோ ஸ்கோரை லோ பண்ணி எல்லாருக்குமே பிஆர் கொடுத்துருக்க ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட அசம்ஷன். பட் எனிவே வந்து இதில் நமக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாக இருந்தனால அவங்க வந்து தே ஹாவ் டு மூவ், என்ன சொல்ல, வேறு ப்ரொவின்ஸ்க்கு மூவ் ஆகிற வேண்டியது இருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் ப்ரோக்ராம் வழியாக போக வேண்டியது இருக்கும், ஐஎல்ஸ் ரீஅப்பியர் ஆக வேண்டியது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தது. பட் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணனால உண்மையிலேயே நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லு. இந்த நம்பர்ஸ் வந்து உண்மையிலேயே பெரிய நம்பர்ஸ். அண்ட் வரக்கூடிய நாட்களில் மேபி இந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரோக்ராமில் ஸ்கோர் லோ ஆக சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கனடாவுக்கு நிறைய பேரை எடுத்து ஆகணும். ஸோ இந்த சான்ஸை பயன்படுத்தி முடிஞ்சளவுக்கு பிஆர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கனடாவுக்கு, ஐ ஹோப் திஸ் இஸ் த ரைட் டைம். ஸோ ஐஎல்ஸ் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் வந்து அந்தளவுக்கு பிஆர் பற்றி இதுவரை நான் பேசினதே கிடையாது. இதுதான் என்னோடய பிஆர் பற்றி பேசின ஃபர்ஸ்ட் வீடியோ. அதே மாதிரி என்னோட ரிசர்ச்லாம் வந்து அதிகமாக கொஞ்சம் ஸ்டூடெண்ட், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அந்த இதுலேயே தான் இருந்தது சோஃபார். பட் இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பை, சி யூ ஃப்ரம் முஜீப். பீஸ் அவுட்.